காமிங் சில்ட்ரன் நம்ம இப்ப படிக்க போறது குற்றிய லுகரம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று அதுல முதல் இயல் இயல் ஒன்றுல இந்த இலக்கண பகுதியை நம்ம இப்ப படிக்கிறோம் இது இந்த வகுப்புகல்ல மேல் வகுப்புகளுக்கு போற பொழுதும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறது நல்லது சரியா முதல்ல இன்னைக்கு இந்த வகுப்புல குச்சிய லுகரம் மட்டும் நாம பார்க்கறோம் அதுல அது படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படினு சொல்லிட்டு இரு வகையாக பிரிக்கிறோம் ஆக முதல் எழுத்துக்கள் யாவை அப்படினு சொன்னா உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் உயிர் எழுத்து 12 நமக்கு தெரியும் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ மெய் எழுத்துக்கள் தெரியும் இக்கு இங்கி சி ஞ ட்டு ன தின்னு இப்பு இம் ஈர் இல் யுவில் இல் இர் இன் அப்படின்னு சொல்லி 18 எழுத்து ஆக இதை சேர்த்து 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அவை உயிர்மெய் இதை நீங்கள் மனப்பாடமாக படித்து தான் ஆகணும் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குச்சியலுகரம் குச்சியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும் இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அதில் உள்ள குற்றிய லுகரம் பற்றி நம்ம இந்த பகுதியில் படிக்க போகிறோம் இப்போ இங்கே நமக்கு 3 எடுத்துக்காட்டுகள் தந்திருக்காங்க குழந்தை வகுப்பு பாக்கு இது மூணையும் திருப்பி ஒரு தடவை சொல்லி பாருங்கள் குழந்தை வகுப்பு பாக்கு குழந்தைன்னு சொல்கிறப்பவும் வகுப்புன்னு சொல்கிற பொழுதும் அதில் இருக்கக்கூடிய கூங்கிற வார்த்தையை நம்ம அதுக்குரிய அளவு ஒலித்து சொல்கிறோம் பாக்கு அப்படி சொல்கிற பொழுது அந்த கூவை நம்ம கொஞ்சம் சைலண்டாக தான் உச்சரிக்கிறோம் இவ்வாறு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது முதல்ல குச்சியலுகிற எழுத்துக்கள் யாவை அப்படின்னு தெரியணும் வல்லின எழுத்துக்கள் 6 கசட தவற எல்லாம் சின்ன கிளாஸில் படித்ததான் கசட தவற வல்லினம் அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த கா மேலே இக்கு தான் புள்ளியிட்ட கசட தவற அந்த இக்கு கூட இக்கு கூட்டல் ஊ போடுற பொழுது கூ அந்த 6 எழுத்தோடையும் ஊ உகரம் ஊ சேர்க்கிற பொழுது கூ சு டு து பூரு அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது இந்த 6 எழுத்துக்களும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து இதெல்லாம் குரல் எழுத்து தானே ஊ வந்துச்சுன்னா குரல் எழுத்து ஒரு மாத்திரை அளவு இந்த தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது தான் குச்சிய லுகரம் அதை பிரிக்கிற பொழுது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குச்சிய லுகரம் அப்படி சொல்கிறோம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க காசு எக்கு பயிறு பாட்டு 10 சால்பு இதில் இருக்கு பாருங்கள் கு சு டு து பு ரு இந்த 6 எழுத்துக்களும் வரக்கூடிய எடுத்துக்காட்டு இங்கே தந்திருக்கு தனிக்குறை எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் தனி குரலுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும் அப்படின்னு சொன்னால் குச்சியலுகரம் கசட தவிர மேலே வரக்கூடிய உகரம்தான் கூசுடு தூபூர் அது இல்லாமல் மற்ற உகரங்கள் எல்லாம் அது அப்படின்னு சொன்னால் மெல்லினம் இடையினத்தில் ஏறி வரக்கூடிய உகரங்கள் எல்லாமே தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் தனக்குடைய ஒரு மாத்திரையில் முழுமையாக ஒலிச்சுன்னா அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு இந்த சில சொற்களை நம்ம பயன்படுத்துவோம் அது தெரிகிறதுக்காக தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு குரல் எழுத்துக்களை குறிக்க கரம் அதாவது அகரம் இகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவோம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் ஐகான் அவுகான் அப்படின்னு சொல்கிறது
குறள் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம் அப்படின் சொல்கிறோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு சொல் வழக்கில் இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் நீங்கள் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் உகரம் உகரம்னு நான் சொல்கிற பொழுது உங்களுக்கு புரியும். ஊ அப்படின்றத இந்த கரம் அப்படின்னு சேர்த்து உகரம் உகரம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறோம். இனி குச்சியல் உகரத்தின் வகைகள். குச்சியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் பத்து வகைப்படும். அது உயிர்மெய், ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குச்சியல் உகரம், குச்சியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ இந்த குச்சியல் உகரம் ஆறு வகைப்படும். இந்த படத்தில் மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அப்படின்னா நெடில் தொடர்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கூசூடு தூபூரு அப்படிங்கிற ஆறு எழுத்தம் தான். ஆயுத தொடர்ன்னு சொன்னால் இந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகிறது. உயிர் தொடருங்கிற உயிர் எழுத்தை தொடர்ந்து வருவது. வன் தொடர்ன்னு சொன்னால் கசட தவற அந்த கா சா டா த ப ர அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது. மென் தொடருன்னா ங ஞ ந ம ந அதனுடைய அந்த எழுத்து மேலே வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் ஏறி வரக்கூடிய ங ஙூ எல்லாம் இருக்குது அதில். அதே மாதிரி இடைத்தொடரில் யரல வழல அந்த ஆறு எழுத்து மேலே ஏறி வரக்கூடிய எல்லா உயிரெழுத்துக்களோட சொற்கள் அந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரம். அதனால் நெடில் தொடர் குச்சியல் உகரம் இது உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குச்சியல் உகரம் நெடில் தொடர் குச்சியல் உகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு இதை நல்லா இந்த எடுத்துக்காட்டை படிச்சிங்கனாலே புரியும். பாகு இது என்னது நெடில் நெடில் எழுத்து. அதனால் இந்த பாங்கிறது நெடில் எழுத்தாக இருக்கிறதுனால இந்த கூ குச்சியல் உகரம் கு சுடு தூ ரு இந்த ஆறு எழுத்தும் ஆறு பூ இல்லை வரல இந்த எடுத்துக்காட்டில் கொடுக்கல குசுடு துபரு குச்சியலுகிற எழுத்துக்கள் இது இந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால இது நெடில் தொடர் குச்சியலுகரம். பாகு பாங்கிறத இரண்டு மாத்திரை ஒலிக்கிறோம், கூங்கிறத அரை மாத்திரை தான் ஒலிக்கிறோம். மாசு பாடு காது அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நெடில் தொடர் குச்சியலாக நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகர சொற்களுக்கு நெடில் தொடர் குச்சியலுகரம் அப்படி சொல்கிறோம். ரெண்டாவது ஆயுதத்தொடர் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஃகு அஹ்து குசுடுது புருவில் கூ இருக்குது தூ இருக்குது. அஹ்ங்கிற ஆயுத எழுத்தை தொடர்ந்து வர்ற பொழுது கூவானது மிகவும் அதனுடைய மாத்திரை குறைந்த அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. அடுத்து உயிர் தொடர் குச்சியலுகரம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் உயிர் தொடர் குச்சியலுகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத இங்கே பாருங்க நெடில் தொடர் குச்சியலுகரத்துக்கு நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்துச்சு. இப்போ இங்கே உயிர் தொடருக்கு தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் சொல்லு. அரசு ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்க. அரசு ஒன்பது இது ரெண்டு எழுத்து இருக்குது. ரெண்டு எழுத்துக்கு அடுத்து குச்சியலுகரம் வந்திருக்குது. ஒன்பது மூன்று எழுத்துக்கு பிறகு குச்சியலுகரம் வந்திருக்கு. கயிறு ஆக இந்த பிரித்து சொல்லியிருக்கு. ரா ரெண்டாவது எழுத்து ரா ராங்கிறது இரு கூட்டல் ஆ இரு கூட்டல் ஆ ரா. ஒன்பது அப்படின்றது இந்த குச்சியலுகரத்துக்கு முன்னாடி பாய் இருக்கிறது. இப்பாய்ங்கிறது இப்பு கூட்டல் ஆ இப்பு கூட்டல் ஆ அப்படின்னா அந்த உயிர் தொடர் இந்த மெய் எழுத்தை விட்டுட்டு அடுத்திருக்கக்கூடிய உயிர் தொடர் உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகரம். ராங்கிறதுலையும் உயிரெழுத்து ஆ இருக்குது, பாயிலையும் ஆ இருக்குது. கயிறு அப்படிங்கிறதுல ஈங்கிற எழுத்துல ஈ கூட்டல் ஈ ஆக இது உயிரெழுத்து தான் ஈ தொ ஈ இருக்குது. ஈயை தொடர்ந்து குச்சியலுகர எழுத்து வருகிறது. அடுத்தது வன் தொடர் குச்சியலுகரம். ஏற்கனவே குச்சியலுகரம் என்றால் என்ன அப்படின்றதுலே குச்சியலுகரம் வல்லின எழுத்து ஆறின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம்தான் குச்சியலுகரம். இங்கே அந்த வல்லின எழுத்துக்கள் இருக்க அது பக்கத்தில் வரக்கூடிய உகரமும் குச்சியலுகரமும் என்ன செய்யும் தனக்குரிய மாத்திரையில் அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கும்.
பாக்கு இந்த பாருங்க இது இந்த இதில் இருக்கிற இக்கு இதில் இருக்கிற இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது ஆறுமே வல்லின எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வருகிறது கு சு டு து பு ரு ஆக இவை ஆறும் தன்னுடைய மாத்திரைகள் அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறதுனால வன் வல்லின எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால வன் தொடர் குச்சி எழுகிறோம் அடுத்தது பாருங்கள் மெல்லின் மென் தொடர் குச்சி எழுகிறோம் மெல்லின எழுத்துக்கள் புள்ளியிட்ட ஞான நமன இந்த ஆறு எழுத்தையும் தொடர்ந்து வருவது மென் தொடர் குச்சி எழுகிறோம் இங்கே பாருங்கள் மஞ்சு பண்பு பந்து அம்பு கஞ்சு இந்த ஞான நமனங்கிற எழுத்துக்கள் தான் அந்த நடுவில் இருக்குது அதை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு கு சு டு து புரு ஆறும் தனக்குரிய மாத்திரை குறைந்து குச்சி எழுகிறமாக ஒலிக்கிறது அப்புறம் இடைத்தொடர் அதே மாதிரி தான் வழ இந்த ஆறும் இடையினை எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய குச்சி எழுகிறமும் தனக்குரிய மாத்திரையே ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக ஒலிப்பதால் அது குச்சி எழுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த மைண்ட் மேப்பில் போட்டிருக்கிற இந்த ஆறையும் சேர்த்து படித்து இதனுடைய விளக்கம் என்னன்னு இந்த பக்கம் சொல்லியாச்சு இதையும் படிக்கணும் சிறப்பாக படித்து இலக்கணத்தில் ஐயமின்றி தெளிவாக யார் எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள இலக்கண அறிவை வளர்த்து தமிழன் நின்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய துணிச்சலை பெற வாழ்த்துகிறேன் நன்றி